ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல்நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடலில் சர்க்கரையின் அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோ வந்து சிறந்ததாக இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நாங்கள் காமிக்கிறது வந்து கொய்யா இலை, ஒரே ஒரு கொய்யா இலை வந்து போதும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய், அடுத்ததாக ஒரு டம்ளர் தண்ணி, டீத்தூள், அடுத்து சுவைக்காக நாட்டு சர்க்கரை. ஸோ இந்த 5 பொருட்கள் இருந்தால் போதும், நம்ம இந்த கொய்யா இலை தேநீர் வந்து நம்மளால் ஈஸியாகவே ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். வாரத்தில் 2 நாளாச்சும் இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்படி ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகள்லாம் குறைஞ்சி ஒரு 2 ஆர் 3 மந்த்ஸில் நீங்கள் வந்து ரொம்பவே வந்து ஃபிட் ஆயிடுவீங்க. கொழுப்பெல்லாம் கரைஞ்சதுனால உங்களுக்கு உடல் எடை வந்து நல்லாவே வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லை, சர்க்கரை நோயாளிகளுக்கு இன்சுலின் சுரக்கிறதுக்காக இந்த கொய்யா இலையை வச்சு நான் இன்னொரு வீடியோ கூட போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல பலன் தரக்கூடிய வீடியோ அது. ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதை பார்க்காதவங்களும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொய்யா இலை தேநீர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த இலையை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் இந்த ஒரு டம்ளர் தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொய்யா இலையை ஒரு 3 பீசஸாக வந்து கட் பண்ணி நம்ம அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஏலக்காயை வந்து 2 உடச்சி அந்த வாட்டரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அடுப்பில் அதை வந்து வச்சுட்டு பற்ற வச்சிடலாம். ஸோ பற்ற வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அடுத்த பொருள் வந்து டீத்தூள். ஸோ அந்த டீத்தூள் வந்து 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிற எல்லாமே வந்து ஒரு நபருக்கான ஒரு வேலைக்கான அளவுகள் தான். இதை நீங்கள் வந்து காலையில் ப்ரிப்பேர் பண்ணி எம்டி ஸ்டொமக்கில் வந்து இதை நீங்கள் வந்து குடிச்சிட்டு வந்தால் நல்ல பலன் கிடைக்கும். இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. நம்ம சேர்த்துருக்க அந்த 1 டம்ளர் தண்ணின்றது வந்து ஒரு 1/2 டம்ளராக வத்துற அளவுக்கு வந்து நீங்கள் இதை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. எப்பயுமே சிறு தீயில் வச்சு கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த கொய்யா இலையில் இருக்க மருத்துவத்தன்மைகள் எல்லாம் இறங்கி நமக்கு இந்த தேநீர் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா கொதிச்சு முடிக்கவும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ 1 ஸ்பூன் வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து கடைசியாக மிதமான சூட்டில் ஃபில்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு அந்த தேநீர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வாரத்தில் 2 நாள் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க. ஸோ ஒரு 2 மந்த்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எடை குறைஞ்சிருக்கும். ஏன்னா கெட்ட கொழுப்புகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த கொய்யா இலைக்கு வந்து உண்டு. ஸோ இதை வந்து நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இப்போது. ஸோ எடுத்துட்டேன், ஃபஸ்ட்டு வந்து நான் குடிச்சு பார்க்குறேன். ஸோ எல்லாருக்கும் ஒரு பிடிக்கிற டேஸ்ட்டில் தான் வந்து இதனுடைய டேஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் பெஸ்ட்டான ரிசல்ட் தரக்கூடிய வீடியோஸாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் நம்மளோடைய கமெண்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ நிறைய வீடியோஸுக்கு நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.